Regular, you guys, the Vasikram Moram, you guys, Avasima, irukano. Vasichithu wordram, nareyabir irukanga. Dhyanikkiravangala irukano. Amen. Sindhaiyile and vasanatthai vaithu vaithu dhyanikkiravangala irukka vendum. பாவத்திற்கு அடிமையா இருத்தல் என்றால் ஒன்றை செய்யும் பொழுது அதை செய்து கொண்டே இருத்தல். தேவனுக்கு நீங்கள் நேரத்தை தனிப்பட்ட முறையிலே கொடுங்கள். அவருடைய கிருபை மேலானதுதான். அவருடைய கிருபை உத்தமமானதுதான். அவருடைய கிருபை உங்களுக்கு தயவு பாராட்டுகிறதா இருக்கிறது தான். ஆனாலும் பாவத்திற்கு எச்சரிக்கையாயிருந்து பாவத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களிலே பூரணமாய் ஆள கடவது. இந்த நாளிலே தேவன் தந்திருக்கிற ஒரு நல்ல செய்தியாக நாம் ரோமர் 6:6, 7, 8 இந்த 3 வசனங்களில் திரும்பவும் சில காரியங்களை பார்க்கலாம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்லும்போது இதே வார்த்தைகளிலிருந்து நான் சில காரியங்களை சொல்லும்போது பாவத்திற்கு ஊழியம் செய்தல் அதை நாம் செய்யக்கூடாது என்றும் ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்த அனுபவம் உடையவனாக சரியான அனுபவத்தோடு அவன் ஞானஸ்தானத்தை பெறும்போது அவனுக்குள்ளே இந்த பாவம் ஆளாதபடிக்கு பாவத்திற்கு அவன் ஊழியம் செய்யாதபடிக்கு அவன் தற்காத்துக் கொள்ளுகிறவனாக மாறுகிறதை குறித்து கடந்த செய்தியிலே உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, பாவத்திற்கு ஊழியம் செய்தல் என்று சொல்லும்போது அது என்ன? பாவத்திற்கு ஊழியம் செய்தல் என்றால் என்னையா? என்ன அது? அங்கே பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று கர்த்தராகிய இயேசு சொல்றதை பார்க்க முடியும். யோவான் 8:34 இந்த வார்த்தை இருக்கிறது. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு ஊழியம் செய்தல், ஊழியம் செய்கிறதுனா என்னங்க? கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 6:23 வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அப்போ ஊழியம் தான் என்ன? இதை வேலை செய்தல் என்கிற அடிப்படையிலே இந்த காரியத்தில் பார்ப்பீங்கன்னா ஆங்கிலத்தில் இதை அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Slaves to sin. We are no longer slaves to sin. NLT, New Living Translation சொல்லுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல that we might no longer be the slaves of sin. அதாவது பாவத்திற்கு அடிமைகளாய். அன்பானவர்களே, தமிழிலே மொழிபெயர்ப்பை சொல்லும்போது ஊழியம் செய்யாதபடிக்கு என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் இதை சொல்லும் பொழுது ஸ்லேவ்ஸ் என்று சொல்லுகிறது. ஆனால் இதைத்தான் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:34 சொல்லும்போது பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கான். நீங்க எதற்கு அடிமையா இருக்கீங்க? சிலரு, பிரதர், காலையில் 4:30 அல்லது 5 மணிக்கு டிவி ஆன் பண்ணோம்னா ராத்திரி 11 மணிக்கு வரைக்கும் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. கர்த்தரை அறியாத ஜனங்கள் டெலிவிஷனில் வேற எந்தெந்த காரியத்தை வச்சு பார்ப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணத்தான் நேரம் கிடைக்கல. அதனால காலையிலிருந்து ஆண்டவருடைய ஊழியக்காரங்க பேசுறதெல்லாம் கேட்குறேன். நான் ஒன்றும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அது போதும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வாசியுங்கள். தனிப்பட்ட முறையில் இந்த வேத தியானம் என்பது கான்ஸ்டன்ட் ரீடிங்காக, அதாவது ரெகுலராக நீங்கள் அதை வாசிக்கிற முறை உங்களுக்கு அவசியமாக இருக்கணும். வாசிச்சுட்டு ஓடுற நிறைய பேர் இருக்காங்க. தியானிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். சிந்தையிலே அந்த வசனத்தை வைத்து வைத்து தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அல்லேலூயா. பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன? பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. பாவத்திற்கு அடிமையா இருத்தல் என்றால் ஒன்றை செய்யும் பொழுது அதை செய்து கொண்டே இருத்தல். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னது போல டிவியை பார்க்குறவங்க கிறிஸ்தவ சேனல் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 10-11 மணி தூங்குற வரைக்கும் வச்சிருப்பாங்க. வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டே அதை செய்து கொண்டிருப்பார். கொஞ்சம் நிதானியுங்கள். தேவனுக்கு நீங்கள் நேரத்தை தனிப்பட்ட முறையிலே கொடுங்கள். இன்னொன்று, சில நேரங்களில் பாவ சிந்தனைகள் வந்து நம்மை ஆட்கொண்டு விடும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோட ஜபத்திலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் நேரத்தை செயல்படுத்தலைனா, நீங்கள் நேரத்தை அதில் கொடுக்கலனா, நிச்சயமாக ஏதோ வித அடிமைத்தனத்தின் பாவத்தில் விழுந்துருவீங்க. அதில் கவனமாய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தை தான் பாவங்களை மேற்கொள்ளாது என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் பாவம் செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று அதே அடுத்த வசனத்திலே Romans 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால் 15ஆவது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். 14:15 பாவம் மேற்கொள்ளாதுதான், ஆனால் பாவம் செய்யலாமா? கூடாது. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, மேற்கொள்ளாது. மேற்கொள்ளாதுதான். சிலர் அதை கிருபையை மாத்திரம் பேசுகிறவர்கள் உண்டு. அவருடைய கிருபை மேலானதுதான், அவருடைய கிருபை உத்தமமானதுதான், அவருடைய கிருபை உங்களுக்கு தயவு பாராட்டுகிறதா இருக்கிறது தான். ஆனாலும் பாவத்திற்கு எச்சரிக்கையாயிருந்து பாவத்தை விட்டு விலக வேண்டும். அநேகர் கொஞ்ச நேரம் செல்போன்ல நேரத்தை போடுறேன்னு சொல்லி அது 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம், 8 மணி நேரம், இப்படி அநேக நேரத்தை சாப்பிட்டு அவர்கள் நேரங்களை விரயம் பண்ணி விடுகிறது. கவனம், எச்சரிக்கையாயிருங்க. அநேக காரியத்தை பார்க்கிறவைகளை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு பார்க்கிறவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இப்படியாக ஒரு ஊழியர் சொல்லுகிறார். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் உண்டு. அவர் வாழ்ந்து கடந்து போய்விட்டார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை ஹிஸ்டாரிக்கல், அதாவது சரித்திரபூர்வமாக 14 பேரை மரித்தவர்கள் 14 பேரை உயிரோடு எழுப்பின மனிதன். அவர் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? I don't need any garbage stored in my mind. என்னுடைய சிந்தனையிலே எந்த குப்பைகளுக்கும் இடமில்லை. ஆனால் எனக்கு தேவையானது ஒன்றே, இந்த பரிசுத்த வேதாகமம். அவர் குப்பைன்னு சொன்னது எது தெரியுமா? நியூஸ் பேப்பரை, செய்தித்தாளை. நல்லா கவனிங்க. சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தருக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், தேவனால் மகிமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட மனுஷன். சற்று நிதானியுங்கள். தேவன், சிலர் கேட்பாங்க, ஆண்டவர் எங்களை பயன்படுத்தவே மாட்டேங்கிறார். தேவனுக்கு நேரத்தை எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? அந்த மனுஷனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உடையவர். வேதத்தை வாசித்து வாசித்து அந்த வசனத்தை அடிக்கடி உட்கொண்டே கொண்டே இருந்த மனுஷன். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீர்கள்? பாவம் செய்யக்கூடாது. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லி நாம் இன்னும் இதை குறித்து பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபியுங்கள். ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கிருபை நிறைந்தவரே, மகிமையின் தகப்பனை, கேட்ட சத்திய வசனங்களின்படி பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாதே ஆண்டவரே. பாவத்திற்கு அடிமையாய் நான் மாறிவிடக் கூடாது. என்னை பலப்படுத்தும். உம் சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை வணைந்து கொள்ளும். உம் திட்டப்படியே என்னை ஆசீர்வதியும். உம் சித்தப்படியே என்னை வழி நடத்தும். நீரே பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கேட்ட வார்த்தை கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.